மக்கள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டத்தில் 39 பயனாளிகளுக்கு ரூபாய் 4,47,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் கருணாகரன் வழங்கினார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் ஆட்சியர் கருணாகரன் தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக 2 பயனாளிக்கு 4 கிராம் தங்கம் மற்றும் ரூபாய் 25,000 மதிப்பிலான காசோலை, 6 பயனாளிக்கு 4 கிராம் தங்கம் மற்றும் ரூபாய் 50,000 மதிப்பிலான காசோலை, 19 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 3,860 வீதம், மொத்தம் ரூபாய் 73,340 மதிப்பிலான மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரங்களையும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் சார்பாக மாவட்ட அளவில் 10 மற்றும் 12 வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த 12 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 24,000 மதிப்பில் பரிசுத் தொகையும் சான்றிதழ்களும், ஆக மொத்தம் 39 பயனாளிகளுக்கு ரூபாய் 4,47,340 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் கருணாகரன் வழங்கினார். இக்கூட்டத்தில் பொதுமக்கள் ஏராளமானோர் முதியோர் உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, வேலைவாய்ப்பு வேண்டுதல், குடிநீர் வசதி, சாலை வசதி போன்ற பல்வேறு கோரிக்கைகள் வேண்டி மனுக்கள் வழங்கினர். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் உரிய நடவடிக்கைக்காக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் குழந்தைவேல், உதவி ஆட்சியர் கார்த்திகேயன், சமூக பாதுகாப்பு திட்ட துணை ஆட்சியர் ஷேக் முகைதீன், பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் நலத்துறை அலுவலர் சம்பத், மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மனோகர், உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் ஆறுமுக செல்வி மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.